ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜூஸியான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. MTR குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இதில் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான ஒரு பாத்திரம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் 175 கிராம் மாவுக்கு வந்து நம்ம வந்து 800 கிராம் அளவுக்கு சர்க்கரை பாகு வந்து எடுத்துக்கணும். அப்போ இதில் வந்து இது வந்து 200 கிராம் கப்பு. அப்போ இந்த கப்புக்கு 4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். 2, 3, 4. இப்போ இது 4 கப்பு சர்க்கரை வந்து எடுத்தாச்சு. 800 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்தாச்சு. அடுத்ததாக சம அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோம். நம்ம 800 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கோம், அதாவது 4 கப்பு சர்க்கரை. அதே அளவுக்கு 4 கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கோம். அடுத்துதான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கணும். இந்த பாத்திரத்தில் குலாப் ஜாமுன் மிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நிறைய சேர்த்துறாதீங்க, நமக்கு அளவு கரெக்டாக வந்து சேர்த்துக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஹார்டாக பிசையணும்னு கிடையாது, மெதுவாக சாஃப்டாகவே பிசைஞ்சிக்கிட்டால் போதும். இப்போ இதை அப்படியே நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், 1 கப்பு தண்ணியில் 1/2 கப்பு தண்ணி தான் நமக்கு தேவைப்பட்டிருக்கு, மீதி 1/2 கப்பு தண்ணி இருக்குது. அதனால் நம்ம இந்த மாவு பிசையும் போது கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பார்த்து ஊற்றுக்கோங்க. அடுத்ததான் இதில் நம்ம வந்து கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்படியே மேலே வந்து தடவி விட்டுக்கலாம். பாத்திரம் வச்சு மூடி 1/2 அவர் ஊற வச்சுக்கலாம். இந்த கேப்பில் நம்ம வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை பாவை வந்து பாகாக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை பாகை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பாகு பதத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நாளையிலே ஜாமுன் வந்து காலியாகும்னா நம்ம இதை வந்து சர்க்கரை பாகு கொதிச்சதுமே நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஜாமுன் வந்து சேர்த்துக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு 2-3 டேஸ் வந்து வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் வந்து பாயில் ஆகி கம்பி பதம் இல்லாமல் ஒட்டுறது மாதிரி இருக்கணும். ஏலக்காய் வந்து 1/2 பொடிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு கூட நீங்கள் வந்து குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது வந்து ஆறட்டும். இது 1/2 அவர் ஊறிச்சு. இப்போது இந்த மாவு வந்து நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுக்க வேண்டியதுதான். இது கையில் வந்து நீங்கள் நெய்யோ இல்லை ஆயிலோ வந்து ஆட் பண்ணி தடவிக்கோங்க. நான் வந்து நெய் வந்து தடவிக்கிறேன். தடவிட்டு கொஞ்சமாக சின்னதாக மாவு எடுத்து உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து வந்து உருட்டிக்கணும். வெடிப்பு இருக்கக்கூடாதுல்ல, இதனால் உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிராக்கே இல்லாமல் உருட்டி எடுத்துக்கணும். இதே மாதிரி அடுத்ததும் செஞ்சுக்கலாம். நெய் வந்து தடவிக்கோங்க, ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இது நல்லா உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே உருண்டைகளாக உருட்டியாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து அதை வந்து சூடு பண்ணிக்கலாம். ஆயில் வந்து சூடாயிடுச்சு. இந்த டைமில் ஒரு மிதமான தீயில் வந்து இருந்தால் போகிறோம். நம்ம வந்து ஜாமுன் வந்து சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் ஃப்ரை பண்ணும்போது தான் உள்ளாடியும் வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பேர் ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கத ஜீராவில் வந்து சேர்த்துக்கலாம் ஜாமுனை. ஜாமுன் வந்து ஒரு 2 hours வந்து ஊறட்டும். 2 hoursக்கு அப்புறமா நம்ம வந்து ஜாமுன் வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 மணி நேரம் ஜீராவில் ஜாமுன் ஊறி ரொம்பவே குண்டு குண்டு குலாப் ஜாம் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.